ஆந்திர மாநிலம் திருப்பதியில் கணவன் காதலித்த பெண்ணை மனைவி முன்னின்று திருமணம் செய்து வைத்த ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடைசியில் இரு மனைவிகளின் தொல்லை தாங்காமல் கணவன் வீட்டை விட்டு ஓடி தலைமறைவாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே நேரத்தில் இரண்டு லட்டு தின்னும் ஆசையில் இருந்த கணவனுக்கு கடைசியில் ஒரு பூந்தி கூட கிடைக்காமல் போன பரிதாபம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. மனைவியின் சம்மதத்தோடு மங்களகரமாக கோவிலில் வைத்து காதலியை கரம் பிடித்த இளைஞர் ஒருவர் கடைசியில் சேர்ந்து வாழ முடியாமல் தலைமறைவாகியிருப்பது இப்படி ஆகிருச்சேன்னு இணையவாசிகளை உச்கொட்ட வைத்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே டக்களி பகுதியைச் சேர்ந்தவர் கல்யாண். பெயருக்கு ஏற்ற மாதிரியே கல்யாணுக்கு இரண்டு கல்யாணத்திற்கான யோகம் இருந்தும் கூட வாழ கொடுத்து வைக்கவில்லை என்பதுதான் பெரும் சோகமே. யூடியூபரான கல்யாண் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சோசியல் மீடியாவில் பழக்கமான கடப்பாவைச் சேர்ந்த விமலா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு இருவரும் சேர்ந்து எடுத்த ரீல்ஸ்கள் வீடியோக்கள் பிரபலமான நிலையில் பிரபலத்தோடு சேர்ந்து பிராபலமும் கூடவே வந்து சேர்ந்திருக்கிறது. விமலாவை திருமணம் செய்வதற்கு முன்பு கல்யாண் நித்யஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து வந்த நிலையில் சில பல காரணங்களால் இருவரும் பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காதலனுக்கு திருமணமானதை ரீல்ஸ் வீடியோக்கள் மூலமாக தெரிந்து கொண்ட நித்யஸ்ரீ அட்ரஸ் தேடி நேரடியாக வந்து விமலாவிடமே உங்கள் கணவனின் முன்னாள் காதலி என அறிமுகமாகி எப்படியாவது தங்களை சேர்த்து வைக்குமாறு மன்றாடி இருக்கிறார். இதனையடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் எந்த மனைவியும் செய்யாத காரியத்தை செய்ய துணிந்த விமலா தனது கணவனின் காதலுக்கு மரியாதை செய்ய முடிவெடுத்திருக்கிறார். கோவிலில் வைத்து கணவன் கல்யாணுக்கும் நித்யஸ்ரீக்கும் திருமணம் செய்து வைத்த விமலா இருவருடன் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்ட நிலையில் அவை பயங்கர ட்ரெண்ட் ஆகின. எப்படியோ மனைவி மனது வைத்ததால் காதலியை கல்யாணம் செய்துவிட்டோம் என காத்து வாக்குல ரெண்டு காதல் விஜய் சேதுபதியை போல மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறார் கல்யாண். ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் காதலி என இருவரையும் ஒரே வீட்டில் வைத்து ஜாலியோ ஜிம்கானா போல வாழ்க்கையை தொடங்கிய கல்யாணுக்கு யாரு கண்ணு பட்டதோ அந்த சந்தோஷம் நிறைய நாட்கள் நீடிக்காமல் போய்விட்டது. காஃபியும் டீயும் ஒரே நேரத்தில் கிடைத்தால் என்ன செய்வது? மனைவிகள் இருவருக்குள்ளும் உட்கட்சி பூசல் உருவாகி இருக்கிறது. யார் கல்யாண் மீது அதிக காதலில் இருக்கிறார்கள் என நித்யஸ்ரீக்கும் விமலாவிற்கும் இடையே போட்டி உருவாகவே மனைவிகளின் அன்பு தொல்லையால் திணறி போன கல்யாண் கடைசியில் தலைமறைவாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மனைவியே கணவனுக்கு திருமணம் செய்து வைத்ததை பார்த்து கிடைத்தால் இப்படிப்பட்ட மனைவிதான் கிடைக்கணும் என்று சமூக வலைதளங்களில் பூரிப்படைந்த இணையவாசிகள் கடைசியில் இப்படி ஆகிருச்சேன்னு புலம்பி வருகின்றனர். காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.